வனமிந்தியா ஃபவுண்டேஷனில் கடந்த 5.5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வந்த வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் இந்த வாரமும் 31/8/2021 இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் அறங்காவலர்கள், மரங்காவலர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 31/8/2021 செவ்வாய்க்கிழமை நமது வனாலயத்தில் நடைபெற்ற வாராந்திர கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் மேனேஜர் திரு சோமசுந்தரம் அவர்கள், சிஇஓ கே நிட்டிங் திரு சி பாலசுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் மானசிபாளையம் 7வது வார்டு உறுப்பினர் திரு ப கனகராஜ் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினர். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஜனல் மேனேஜர் திரு பி எம் செந்தில்குமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் மூலிகை வனத்தில் மூலிகை செடிகள் நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் மழை வேண்டி தவம் இயற்றினார். தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மரங்காவலர்கள், மரங்காவலர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். செயல் தலைவர் திரு கே பாலசுப்பிரமணியன் அவர்கள் காணொளி வாயிலாக சிறப்புரையாற்றினார். இந்த செய்திகளை எடுத்து செல்வதற்கு எல்லாரும் பொறுப்படுத்துக்கணும். அந்த அளவுக்கு இங்க வந்திருக்கின்ற வங்கி மேலாளர் அவர்கள், எம்பசியில் இருந்து வந்திருக்கிறவங்க, ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே, நீங்க தினமும் வந்து எப்படி இந்த செய்தியை இன்னும் ஒரு 10 பேருக்கு கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி, ஒரு ஃபார்வர்ட் பண்ணா கூட போதும். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் மரம் வளர்ப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டனர். எல்லாத்து வீட்லேயும் மழைநீரை சேகரிக்கணுங்கிறது அவர் அந்த ஓனர்ஷிப் ஃபீலிங், அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அந்த இந்த வன ஆலயம் எனக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு உணர்வோடு இங்கே இருப்பதால் தான் இது இவ்வளவு தூரம் தானாக வளர்ந்து வருகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அது சரியான பாதையை நோக்கி செல்கிறது. இந்த வன ஆலயம் தனி மனிதனுக்கோ சொந்தமில்லை, இது அனைவருக்குமானது, எல்லா உயிர்களுக்குமானது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உயிரினம் புதுசாக வந்ததுன்னா அது போகிறதில்லை, இங்கேயே இருந்துக்குது, இது என்னுடைய இடம்னு. இப்படி நிறைய பறவைகள் நிறையா வந்திருக்கு, நிறைய பாம்புகள் இங்கே நிறையா இருக்குது, நிறைய புதிய உயிரினங்கள், பல்வேறு புதிய உயிரினங்கள் இங்கே வந்து குடியிருக்கிறது. இப்படி எல்லோருக்குமான இடமாக இந்த வனாலயம் அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருப்பதனால்தான் இங்கே வந்து படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக வருகிறது. ஒரு மன கிளேசத்தோடு வர்றவங்களுக்கு இங்கே வந்தோடனே ஒரு மனம், ஒரு உற்சாகம் ஏற்படுது. வந்து ஒரு வாக் போயிட்டு வந்து குழந்தைங்க இங்கே வந்து விளையாடிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்படி ஒரு எல்லோருக்கும் ஒரு அருளை வழங்கக்கூடிய ஆலயமாக இந்த அமைப்பு இயங்கி வருகிறது. இது மேன்மேலும் வளரும். ஏனென்றால் இதனுடைய நோக்கம் தூய்மையானது. நமது நோக்கம் தூய்மையானது, நாம் செல்லும் பாதை தூய்மையானது, நேர்மையானது. அதனால் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். அதற்கு இரண்டு பேசினால் மட்டும் போதாது, செயல் வேண்டும். இரண்டு முக்கிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். அந்த ரெண்டு வேலை இருந்தால் தான் இது நடக்கும், எந்த ஒரு அமைப்பாகட்டும் அல்லது தொழிலாகட்டும். ஒன்று, மேன் பவர், மனித ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இன்னொன்று, மணி பவர். இந்த இரண்டையும் தான் இரண்டு சக்கரங்களாக வைத்து கொண்டு இந்த அமைப்பு நடந்து வருகிறது. ஆகவே இன்று சிறப்பு விருந்தினர்களாக வந்தவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பணம் இருப்பவர்கள் இங்கே அறங்காவலர்களாக இணைய வேண்டும். இதில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு இந்த வனாலயத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது எல்லோருக்குமானது. ஆக நாமும் இதில் இருக்கிறோம், நாமும் இந்த பணியிலே இருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமிதம் நமக்குள்ளே வர வேண்டும். எப்பொழுது நமக்கு வெற்றியாளர்கள் ஆக மாறுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்குள்ளும் ஒரு பெருமிதம் குடியிருக்கு, செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்வார். அந்த செல்ஃப் எஸ்டீம் வருவதற்கு உங்களை ஆயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
பணம் இல்லை, அது வனம் காவலர்களாக 500 ரூபாய் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். அந்த உறுப்பினர்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் உரிய ஒரே மரியாதை இங்கு நடக்கிறது. பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதைன்னு இல்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம். இது வந்து ஒரு எல்லோருக்குமான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஏழை பணக்காரன் அந்த ஜாதி இந்த ஜாதி நல்லா இல்லாமல் இது எல்லோருக்குமான ஒரு பொது அமைப்பாக இதை இயங்கி வருவதால் நீங்கள் இதிலே இணைந்து கொள்ளலாம். இந்த காலை கூட்டத்தில் வந்து பார்த்தவொடனே எல்லாரும் பசுமையாக ஒரு உடை அணிந்திருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு ஒரு உத்வேகம் வந்தது. நம்மளும் இதில் பங்கேற்கணும், நம்மளாலான ஒருங்கிணைத்தல் ஒத்துழைப்பு எது எது பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் பேங்க் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் செய்வோம். இந்த வனம் அமைப்பு இந்த 6 வருடங்களில் சொல்லப்போனால் இது ஒரு குழந்தை மாதிரி, ஒரு 6 வயசு குழந்தை இவ்வளோ செஞ்சுருக்கு. ஸோ இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து இது எங்கே இருக்குன்றது, ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையணுன்றது என்னுடைய விருப்பம். என்னுடைய வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும். அந்த கிருஷ்ணனை தரிசிப்பதற்காக கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணர் கோயில் சென்று எவ்வளவு பரவசம் அடைவோமோ அதைவிட பேரானந்தத்தை பெருமகிழ்ச்சியை பெரும் உற்சாகத்தை ஒரு எனர்ஜெட்டிக்கா இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் என்னை கவர்ந்திருக்கிறது. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு 2000 மரம் இங்கே இது பண்ணி இப்போ 2000 மரம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. ஈஸ்வரமூர்த்தி பன்னீர்செல்வம் அவங்க தலைமையில், டிஎம்எஸ் அண்ணன் அவங்க தலைமையில் காமநாயக்கி மரத்தில் ஒரு 85 வருஷம் ஆன கோயில் மரத்தை 2 நாள் பயங்கர முயற்சி செய்து அதை இடப்பயிற்சி செய்து மறுவாழ்வு தந்து இப்போ நல்லா தலைஞ்சிருக்குங்க. இதுபோன்று ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய்க்கிழமை இதுபோன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஜயம். நான் இதில் அறங்காவலராக இணைந்தது என்னுடைய பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே கடைசி 1.5 வருஷம் 2 வருஷம் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கு. இங்கே வரவும் கொஞ்சம் ரொம்பவும் ரிலாக்ஸாக, கோயிலுக்கு போக மாட்டேன் நான், ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் பாலசுப்ரமணியம் கூப்பிட்டு சரி இந்த வருஷம் வந்து பார்ப்போம் என்ன ஏதுனா, இங்கே வந்து பார்த்தா நான் இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணிட்டோமோ, இதையே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அதனால் இனிமே நான் உங்களுடன் இணைஞ்சு இது நம்மளோட ஒரு இதாக நான் இது பண்ணிவிட்டு மே என்றோட வளர்ச்சி இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தர்றேன். இது சாதாரண வேலை இல்லைங்க, இது 5-6 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கும் போது இன்னும் போக செலவு அதிகமாகிட்டு தான் போகுது. சரி, சிறுதுளி பெருவெள்ளம்ங்க. ஸோ என்னுடைய பங்காக மாதமானால் ஒரு அறங்காவலரை கொண்டுட்டு வர்றது என்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிறேன். இங்கே வெளியூர்லேருந்து வந்து இணைஞ்சு பேசுகிறத பார்த்தா மிக நிறைவாக இருக்குதுங்க அண்ணா. அதுதான் இங்கே வந்திருக்கிறதுனுடைய ஒரு சந்தோஷம் கொடுக்குது. மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் மானியத்தோட உரம் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ அது இங்கே பல்லடத்தில் இருக்கிற அதிகாரிகிட்ட எல்லாமே பேசியிருக்கிறோம். வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 வீட்டுகளுக்காவது பண்ணணுங்கிற நம்ம திட்டம், அதுக்கு முன்னோடியே பண்ணிகிட்ருக்கா. என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் பள்ளத்தில் இந்த வருஷம் ஒரு 200 பனைமரம் விதை போடலாம்னு இருக்கிறேங்க. நீர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கிறோம், சமையலுக்கு 5 லிட்டர் யூஸ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அதை யூஸ் பாத்ரூமுக்கு பயன்படுத்தணும் மட்டும்தான் நினச்சிட்ருக்குறேங்க. இது ஈஸியாக போர்வெல்ல இருந்தோ அல்லது எல்என்டி வாட்டர்லேருந்து நம்ம பெற்றுட்ருக்கோன்னு நினைக்கிறேங்க. அப்படி இல்லைங்க, நம்ம உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு சின்ன குண்டூசியிலேருந்து போட்ட டிஷர்ட் பேண்ட்டு செப்பல்ஸுங்க ஷூ மொபைல் ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டீ கப், ஒரு கப் ஆஃப் டீ தயாரிக்கிறதுக்கு நம்ம 1 கப் வாட்டர் தான் தேவைன்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. அப்படி இல்லைங்க, 30 லிட்டர் வாட்டர் தேவைப்படுதுங்க. இந்த யூஸ் பண்ண தண்ணி வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாதுங்க, இயற்கை எண்ணெயாக பார்த்து மழை நீரில் கொடுத்துட்ருக்காங்க. அதை முறையாக சேகரிச்சுட்டு போனோம்னாவே அடுத்த தலைமுறை இதே மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பழைய நினைவுகள் நிறையா மனசில் உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இது மாதிரி வாய்ப்புகளுக்கு என்னையும் இணைத்துக்கொள்வேன் என்று நன்றி கூறுகிறேன். இதில் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் 3 பேர் ரோட்டரி சம்மந்தப்பட்ட சுல்தான்பேட்டை ரோட்டரி சங்கத்தில் முக்கிய உறுப்பினர்கள். ஆனால் அங்கே அதிகமாக கலந்துக்கிறத விட இங்கே செவ்வாய்க்கிழமையான காலையில் நாங்கள் வர்றது தான் இதனுடைய வெற்றி என்று சொல்லி, ஜெயந்தி அன்று நடக்கக்கூடிய விழாவிலே என்னுடைய இளைய மகள்
அரங்காவலர் மழலையர் அரங்காவலராக சேர்த்தோன்னு. இன்றைய அன்னபாளிப்பை வனம் அரங்காவலரும் கிரஷர் அசோசியேஷன் தலைவருமான திரு கே சின்னச்சாமி அவர்கள் வழங்கினார். பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்க கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. வனம் விரிவாக்கத்துறை இயக்குனர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பு செய்தார். ஊடகத்துறை இயக்குனர் திரு டி எம் எஸ் பழனிசாமி அவர்கள் ஊடக ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருந்தார். வணக்கம், நான் செந்தில்குமார், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா திருப்பூர் ரீஜனல் ஆஃபீஸில் ரீஜனல் ஹெட்டாக இருக்கேங்க. ஸோ இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பை பற்றி தெரிஞ்ச உடனே நம்ம ஸ்கை சுந்தரராஜ் சார் எங்களுக்கு இதை பற்றி சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் இதில் கலந்துக்கணும், இதோட இது பணிகளில் நானும் இணைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் கேட்டேன். சார் உடனே சிறப்பு விருந்தினர் அழைச்சாங்க. இங்கே வந்து பார்த்தா 18 ஏக்கரால் ரொம்ப சிறப்பாக வனம் இந்தியாவோட பணிகள் ரொம்ப அழகாக அமைதியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் பயன்படுற மாதிரி பார்க் வச்சுருக்காங்க, நடைபாதைக்கான ட்ராக் இருக்குது. பட் இது வந்து சின்ன பணி தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் மரம் வளர்த்துறதுக்கு, மரம் நடுறதுக்கு, பனைமரம், மழை தரும் மரங்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 500க்கும் மேற்பட்ட அரங்காவலர்கள் ஒன்றிணைஞ்சு இந்த பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக இந்த கூட்டத்தின் காலையில் எனக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேரங்களில் கூட்டம் நடத்துகிறாங்க. கூட்டம் நடத்துறது மட்டும் இல்லை, இதனுடைய பணிகள் இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்த உறுப்பினர்கள் ஒவ்வொரு அரங்காவலரோட உணர்வுகள் உத்வேகத்தை பார்த்தோம்னாலே எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் வரும். பசுமையாக பசுந்தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு சிறப்பான பணி. ஸோ இதில் எங்களோட சார்பாக யூனியன் பேங்க் சார்பாகவும் என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நன்றி. நான் கோயம்புத்தூர் மாவட்டங்க, சுல்தான்பேட்டை. என் பேர் ரொட்டேரியன் வள்ளி எஸ் கனகராஜ். நான் எர்த்மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் விவசாயம் செஞ்சு வர்றேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் அரங்காவலராக இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தையே மரப்பயிற்சி செய்ய கொண்டு வந்து இங்கே மரத்தை நட்டினோம். அது நல்ல முறைக்கு தலைஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் 29 மரங்களை மரப்பயிற்சி செய்து நட்டிருக்கோம். அதில் 85 வருஷம் ஆன மரம் காமநாயக்கன் மரத்தில், கோயிலோட மரம், 85 வருஷமான அரசன் அண்டு வேம்பு ரெண்டும் சேர்ந்த மரத்தை கொண்டு வந்து நட்டிருக்கோம். நல்லா தளைஞ்சிருச்சு. அது இல்லாமல் பவர் கிரிட், இந்திய அரசனுடைய பவர் கிரிட் நிறுவனத்திலிருந்து விவசாய நிலங்களில் இருக்கின்ற தென்னை மரங்களை அகற்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் முழு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 921 தென்னை மரங்களை வாயுபாளையம், குள்ளம்பாளையம், சுல்தான்பேட்டை, நகரகலந்த பகுதியில் இருக்கிற மரத்துங்களை எடுத்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அவங்களோட மரத்துக்காரருக்கு அவங்களுக்கும் 921 மரத்தை மரப்பயிற்சி செய்து நட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சுங்க. ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மரம் வளர்க்கணும்னா 6 வருஷம் ஆகுதுங்க. தென்னை மரம் வளர்த்து காப்புக்கு வரும்போது 6 வருஷம் ஆகுது. இது உடனே தோண்டி நட்டதுனால 6 மாதமே நம்மளுக்கு காப்புக்கு வருது. அதனால் நம்மளுக்கு 5.5 வருஷம் சேவ் ஆகுதுங்க. இது மாதிரி நிறைய மரங்களை நட்டுட்டு வர்றோம். கோவையில் உள்ள நிர்மலா காலேஜ் மாணவ மாணவிகளை கொண்டு பண விதைகளை நிறைய விதைச்சோம். அந்த மரத்தை பராமரிச்சுட்டு வர்றோம்ங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து நண்பர்களும் இது மாதிரி செஞ்சாங்கன்னா மழையை இயற்கையாகவே நம்ம வர வைக்க முடியும். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியிலே கால என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.